அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு இதை வந்து நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், ஒரு 10 to 15 மிளகு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு இது ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1-2 கிராம்பு, அப்புறம் 1 ஏலம். இவ்வளவும் நம்ம வந்து வறுத்து அதை வந்து பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு வறுத்து தேவையான அதுக்குள்ள பொருட்களை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுபோக அடுத்து வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 10-15 கருவேப்பிலை இலைகள், அடுத்து வர மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் வந்து 5 அல்லது 6 காஞ்ச மிளகாய், அதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கு எடுத்து வச்சுக்கிடணும். அடுத்து மட்டன், 1/4 கிலோ மட்டன், உப்பு, மஞ்சள் தூள், இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்டில் பாதி போட்டு அதை வந்து வேக வச்சு வச்சுக்கிடணும். சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வேக வச்சு வச்சுக்கிடணும். இப்போது மசாலா வந்து நம்ம திரிக்க போகிறோம். திரிக்கிறதுக்கு வந்து வெறும் வாணலியில் நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாம் வந்து வெறும் வாணலியில் போட்டு எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழம்பு மிளகாத்தூளை நம்ம போட்டு அந்த சூட்லேயே அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அந்த இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம சுக்காவுக்கு ரெடி பண்ண போகிறோம். வந்து நல்லெண்ணெய், 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டுட்டு அடுத்து வந்து வெங்காயத்தை நல்லா போடணும். இது கடுகு உளுந்தம்பருப்பு போட வேண்டாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் இருக்கலாம், பாதியை வந்து நம்ம மட்டனில் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் மீதி பாதியை இந்த வெங்காய கலவையில் நம்ம இப்போ போட்டு அதுவும் அந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா ஓரளவு வதங்கணும். வதங்கினோடனே இப்போ அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த மட்டன், அந்த உப்புலாம் போட்டு வச்சுருக்கோம். அதில் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சு அந்த மட்டன் பீஸை, இது வந்து 1/4 கிலோ மட்டனுக்கு, அதை வந்து அந்த நம்ம மசாலா எல்லாமே இதில் வந்து இதில் போடணும். இந்த வெங்காயம் கலவை வதக்கி வச்சுருக்கோம்ல எண்ணெயில், அதை போட்டு இந்த மட்டனையும் போட்டு அதை எல்லாமே நல்லா கிளறி விடணும். அந்த எண்ணெயிலே அந்த கொஞ்சம் நேரம் அது வதங்கணும். கொஞ்சம் 1-5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்கணும். வதக்கிட்டு நம்ம ரெடியாக அந்த அப்புறம் அந்த பவுடரை திரித்து வச்சுருக்கோம். அந்த பவுடரை வந்து நம்ம இப்போ வந்து இந்த மட்டனில் வந்து நம்ம போடணும். இதை போட்டுட்டு இப்போ அதுவும் அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல எல்லா பக்கமும் நல்ல கிளறி விடணும். இப்போ வந்து மட்டனில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் தேவைப்பட்ட டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த எண்ணெயெல்லாம் சேர்ந்து நல்ல ஓரளவு எல்லாம் இதாகி வருது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டு அதுலேயும் நல்லா கொதிக்க விட்டு இப்போ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். மீடியமாக வச்சு நல்ல அதை வந்து எல்லா பக்கமும் கிண்டி விடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மட்டன் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இப்போ ஓரளவு அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் அதில் பிரியணும். இப்போ வந்து ஓரளவு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு இன்னமும் நல்ல அதை வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடணும். அடுத்து இந்த பக்கம் இந்த கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கொஞ்சம் மிளகாய், கருவேப்பிலை போட்டு அதில் வந்து விட போகிறோம். ஏற்கனவே இதில் தாளிச்சாச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ளேவருக்காக அந்த கருவேப்பிலையும் வர மிளகாவும் அந்த எண்ணெயில் வதக்கி நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து சேர்த்தோம் அந்த மிளகாத்தெல்லாம் சேர்த்தோம்னா காரம் ரொம்ப அதிகமாயிரும், அதனால் லாஸ்ட்டு அது ஆஃப் பண்ணுற சமயத்தில் 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கருவேப்பிலையும் அந்த 1-5 வரமிளகாய் இருக்குல்ல அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனப்புறம் அதை வந்து நம்ம இந்த மட்டன் சுக்காவில் அதில் வந்து போடணும். அந்த கருவேப்பில ஸ்மெல், அந்த மிளகாய் ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுது. இது சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம்,
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.